என்றை பற்றிய உங்கள் கேள்விகளுக்கான பதில்கள். எனது சில ரோபோக்கள் ஏன் சமீபத்தில் நிறுத்தப்பட்டன? 29 மற்றும் ஜூன் 15 இடையில் ஒரு புதுப்பிப்பு வெளியிடப்பட்டதன் காரணமாக நிறுவனம் வேண்டுமென்றே விளம்பர பிரச்சாரங்களை தொடங்குவதை நிறுத்தியது. இந்த காலகட்டத்தில் ரோபோக்கள் முன்பு முதலீடு செய்யப்பட்ட நிதியில் மட்டுமே வேலை செய்தன. புதிய நிரப்புதல்கள் வேலை செய்யப்படவில்லை. 15 அன்று நிறுவனம் புதிய விளம்பர பிரச்சாரங்களை தொடங்கியது. இப்போது உங்கள் தனிப்பட்ட கணக்குகளை சரிபார்த்து விரும்பினால் மீண்டும் முதலீடு செய்வது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ரோபோக்கள் ஏற்கனவே 29 முதல் 24 வரையிலான காலகட்டத்தில் மறு முதலீடு செய்யப்பட்ட நிதியை வேலை செய்ய எடுத்துக்கொண்டன. மேலும் குறைந்த தரத்தில் உள்ள கூட்டாளர்களிடமிருந்து பிஆர்டிஏ அவர்கள் மீது திரட்டப்பட்டது. தனிப்பட்ட கணக்குகளின் புதுப்பிப்பு தொடர்கிறது. சில நாட்களுக்கு விளம்பர பிரச்சாரங்களின் புதிய முடிவுகளை பார்க்கிறேன். அல்லது ரோபோ முன்பை விட மிக குறைவாகவே சம்பாதிக்கிறது. இது வெறும் தரவுகளின் தவறான காட்சி. ரோபோ இன்னும் முதலீட்டில் பெரும் வருமானத்தை ஈட்டுகிறது. மாதத்திற்கு 25 முதல் 35%. எல்லா விளம்பர நிறுவனங்களுக்கும் தரவு சரியாக காட்டப்படவில்லை என்பதுதான். எனவே நிறுவனம் ஒரு புதுப்பிப்பை அறிமுகப்படுத்தியது. இந்த புதுப்பிப்பு அனைத்து தனிப்பட்ட கணக்குகளிலும் கடந்து சென்றவுடன் தரவு புதுப்பிக்கப்படும் மற்றும் விளம்பர நிறுவனங்களின் உண்மையான லாபம், ரோபோவின் வேலையின் உண்மையான முடிவு ஆகியவற்றை நீங்கள் காண்பீர்கள். பல கூட்டாளர்கள் ஏற்கனவே தங்கள் தனிப்பட்ட கணக்குகளில் உண்மையான எண்களை பார்த்திருக்கிறார்கள். காத்திருங்கள். நிதியை திரும்ப பெறுவதற்கான கட்டுப்பாடுகளை நிறுவனம் எப்போது நீக்கும்? நிறுவனத்தின் பிரதிநிதி எதனி சிக்வின் அறிவித்த தகவலின்படி ஜூலை 2022 நிதி திரும்ப பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நிறுவனத்தின் பிரதிநிதியுடனான சந்திப்புகள் ஏற்கனவே பலமுறை மாற்றப்பட்டுள்ளன. AiMarketing பிரதிநிதியுடனான சந்திப்புகள் முன்பு ஒத்திவைக்கப்பட்டன. AiMarketing வரலாற்றை நாம் திருப்பினால் சில கட்ட தொழில்நுட்ப பணிகள் முடிவடையாத போது முந்தைய கூட்டங்கள் ஒத்திவைக்கப்பட்டதை காணலாம். என்ன செய்யப்பட்டுள்ளது மற்றும் என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன என்பதை பற்றி நிறுவனத்தின் கூட்டாளர்களுக்கு தெரிவிக்க நிறுவனம் கூட்டங்களை நடத்துகிறது. பணிகள் நடப்பதாக கூறுவதற்காகவே கூட்டங்களை நடத்துவது நேரத்தை வீணடிக்கும் செயலாகும். நிறுவனத்தின் பிரதிநிதி உடனான அடுத்த சந்திப்பு ஜூலை 5, 2022 அன்று 18:00 மணிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இப்போது புதிய கூட்டாளர்களை அழைக்க முடியுமா? புதிய கூட்டாளர்களை அழைப்பது இப்போது விரும்பத்தகாதது, ஏனெனில் கணினி முழு திறனில் செயல்படாது. அதே நேரத்தில் புதிய கூட்டாளர்களை அழைப்பது தடை செய்யப்படவில்லை. அழைப்பின் போது நிறுவனத்தில் நடக்கும் செயல்முறைகளை பற்றி நீங்கள் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் சொன்னால் இதை செய்யலாம். AiMarketing ஒரு மோசடி இல்லையா? AiMarketing என்பது 5 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு நாடுகளில் வெற்றிகரமாக இயங்கி வரும் தொழில்நுட்பமாகும். இந்த நேரத்தில் நிறுவனம் நிறைய சிரமங்களை எதிர்கொண்டது மற்றும் அவற்றை சமாளிப்பதற்கான வழிகளை எப்போதும் கண்டறிந்தது. இதை பற்றி மேலும் அறிய AiMarketing வரலாறு என்ற ரேடியோ நிகழ்ச்சியை கேளுங்கள். நிறுவனத்தின் பிரதிநிதி எவ்கனி ரிக்மின் விளக்கியது போல் அவர்கள் மூடி மறைந்து போக விரும்பினால் அவர்கள் அதை நீண்ட காலத்திற்கு முன்பே செய்திருக்கலாம். மாறாக நிறுவனத்தின் கூட்டாளர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் கணக்குகளில் மாற்றங்கள் மற்றும் திட்டம் மேம்பாடுகளை காண்கிறார்கள். AiMarketing ஒரு நம்பகமான மற்றும் நம்பிக்கைக்குரிய வணிகமாகும். மேலும் இது ஒரு புதுமையான வணிகமாகும். இது நிகழ்நேரத்தில் உருவாக்கப்படுகிறது. எனவே அவர் தொடர்ந்து தொழில்நுட்பம் மற்றும் நிறுவன தடைகளை எதிர்கொள்கிறார். நம் உலகில் இதுபோன்ற விரைவான நிலையற்ற தன்மையை ஏற்றுக்கொள்வது சிலருக்கு கடினமாக இருந்தால் அவர்கள் வேறு தொழிலுக்கு செல்ல வேண்டும் அல்லது வேலைக்கு செல்ல வேண்டும். இந்த நாட்களில் எல்லா இடங்களிலும் ஏற்ற இறக்கம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் இப்போது என்ன செய்ய முடியும்? இப்போது நிறுவனம் தொழில்நுட்ப பணிகளை முடிக்கும் போது கூட்டாளர்கள் பின்வருவனவற்றை செய்வது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. முதலாவதாக, நிறுவனத்தில் நடைபெறும் வணிக செயல்முறைகளை விரிவாக படிக்க, இதற்காக மற்றவற்றுடன்
15 மொழிகளில் வானொலியில் தொடர்ந்து ஒலிக்கும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். இரண்டாவதாக வணிக செயல்முறைகள் மற்றும் நெட்வொர்க் வணிகத்தை வெற்றிகரமாக உருவாக்குவதற்கான கொள்கைகளில் உங்கள் கூட்டாளர்களை பயிற்றுவித்தல். மூன்றாவதாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அதன் முக்கிய வாழ்க்கை தேக்குகள் மற்றும் மிகவும் வெற்றிகரமான முறைகள் பற்றிய உங்கள் அறிவை அதிகரிக்க. நான்காவதாக மூலம் உங்கள் வணிகத்தின் எதிர்கால வெற்றிகரமான மற்றும் விரைவான வளர்ச்சிக்கான அடிப்படையை தயாரிக்க. இதற்கு என்ன செய்ய வேண்டும்? சமூக ஊடகங்களில் உங்கள் தனிப்பட்ட கணக்குகளை உருவாக்கி தீவிரமாக விளம்பரப்படுத்துங்கள். மேலும் பலரை ஈர்க்கவும். தொழில்முறை சமூகங்கள், வணிக கிளப்புகளை உள்ளிடவும். நிகழ்வுகளின் அட்டவணையை உருவாக்கவும். கணினி முழுமையாக மீட்டமைக்கப்படும் போது அவற்றை தயாரிக்கவும்.